வணக்கம் பொதுகை செய்திகளுக்காக எழிலன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் நேத்தன் யாகு கம்போடியா பிரதமர் ஹென்சன் உடன் தொலைபேசியில் கலந்துரையாடல் கொரோனாவுக்கு பிந்தைய நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை குஜராத்தில் இரு வனப்பகுதியில் வாழும் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது சதவிகிதம் அதிகரிப்பு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு கொரோனா தொற்று சிகிச்சை பெறுபவர்களை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமானது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கொரோனா தொற்று பரவல் காரணமாக வீட்டில் இருந்து பணிபுரிவதற்கான விதிமுறைகளை துரிதப்படுத்த வேண்டும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவுறுத்தல் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக மேலும் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்கு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு விரிவான செய்திகள் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன் யாஹூ கம்போடியா பிரதமர் ஹென்சன் ஆகியோருடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் கலந்துரையாடினார் கொரோனா தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு நாடுகளின் தலைவர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் கலந்துரையாடி வருகிறார் இதன்படி இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நேத்தன் யாஹூ கம்போடியா பிரதமர் ஹென்சன் ஆகியோருடன் நேற்று பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் கலந்துரையாடினார் இஸ்ரேல் பிரதமருடனான கலந்துரையாடல் குறித்து தமது டுவிட்டர் பக்கத்தில் செய்தி வெளியிட்டுள்ள பிரதமர் மோடி கொரோனா பிரச்சினைக்கு பின்னர் இந்தியா இஸ்ரேல் நல்லுறவுகளில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்தும் ஆலோசித்ததாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் பிரதமராக ஐந்தாவது முறையாக பதவியேற்றிருக்கும் நேத்தன் யாகவுக்கு தாம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டதாகவும் எதிர்வரும் நாட்களில் இரு நாடுகளின் நல்லுறவு மேலும் வலுப்பெறும் என்றும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார் இதேபோல் கம்போடியா பிரதமர் ஹென்சன்னுடன் நடத்திய பேச்சுக்கள் குறித்து ட்விட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ள பிரதமர் மோடி இந்தியாவும் கம்போடியாவும் கலாச்சாரம் மற்றும் வரலாற்று தொடர்புகளை கொண்டுள்ளன என்றும் கம்போடியாவுடனான நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதில் இந்தியா கொண்டுள்ள உறுதிப்பாட்டை தெரிவித்ததாகவும் கூறியுள்ளார் அசாம் மாநிலத்தில் எண்ணெய் எரிவாயு நிறுவனத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் அசாம் மாநிலம் தின் சுகியா மாவட்டத்தில் உள்ள பக்சன் என்ற இடத்தில் எண்ணெய் எரிவாயு நிறுவனத்திற்கு சொந்தமான எண்ணெய் சேமிப்பு வயலில் நேற்று முன்தினம் தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்தால் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தொலைவுக்கு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன இந்த எதிர்பாராத தீ விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் தற்போது தீ கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அருகில் உள்ள கிராமங்களில் இந்த மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர் தீ மற்ற இடங்களுக்கு பரவாமல் கட்டுப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தொடர்ந்து தீயை அணைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் பேரிடர் மீட்பு படையினர் தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இந்த தீ விபத்து குறித்து பிரதமர் நரேந்திர மோடி அம்மாநில முதலமைச்சர் சர்பானந்தா சோனாவாலிடம் தொலைபேசியில் கேட்டறிந்தார் இதுகுறித்து டுவிட்டரில் பதிவிட்டுள்ள பிரதமர் இந்த தீ விபத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவவும் மறுசீரமைப்பு பணிகளுக்கு மத்திய அரசு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கும் என்று தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளாா் தீ விபத்து நிகழ்ந்த பகுதியில் நிலவிவரும் சூழ்நிலை குறித்து தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் பிரதமர் கூறியுள்ளார் குஜராத்தின் கிர் வனப்பகுதியில் வாழும் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு புள்ளி எட்டு ஏழு சதவிகிதம் அதிகரித்துள்ளது குஜராத்தின் கிர் வனப்பகுதியில் அரிய வகை இனங்களில் ஒன்றாக கருதப்படும் ஆசிய சிங்கங்கள் வாழ்ந்து வருகின்றன இவற்றை பாதுகாத்து எண்ணிக்கையை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன சிங்கங்களின் எண்ணிக்கையை கணக்கிடும் பதினைந்தாவது கணக்கெடுப்பு பணிகள் கொரோனா தொற்று பிரச்சினையால் ஒத்திவைக்கப்பட்டு வந்தன இந்நிலையில் கடந்த வாரம் வனத்துறை சார்பில் சிங்கங்களின் எண்ணிக்கை கணக்கெடுக்கப்பட்டது இதில் சிங்கங்களின் எண்ணிக்கை இருபத்தி எட்டு புள்ளி எட்டு ஏழு சதவிகிதம் அதிகரித்துள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு ஐநூற்று இருபத்து மூன்றாக இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை தற்பொழுது அறுநூற்று எழுபத்து நான்காக அதிகரித்துள்ளது ஏறக்குறைய ஆயிரத்து நானூறு வனத்துறை ஊழியர்கள் இந்த கணக்கெடுப்பு பணிகளில் ஈடுபட்டனர் ஜிபிஎஸ் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி இந்த கணக்கெடுப்பு மேற்கொள்ளப்பட்டது கிர் வனப்பகுதியில் சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்து உள்ளதற்கு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்துள்ளார் இந்த சாதனை ஏற்பட காரணமாக இருந்த அனைவருக்கும் தாம் வாழ்த்து தெரிவித்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளாா் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு இருபத்தி இரண்டாயிரம் சதுர கிலோமீட்டராக இருந்த கிர் வனப்பகுதி தற்போது முப்பதாயிரம் சதுர கிலோமீட்டராக அதிகரிக்கப்பட்டுள்ளது ஆசிய சிங்கங்கள் வாழும் கடைசி வனப்பகுதியாக கிர் வனப்பகுதி கருதப்படுகிறது நாட்டில் கொரோனா தொற்றால் சிகிச்சை பெற்று வருபவர்களை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்தி ஐந்தாயிரத்து இருநூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளதாகவும் அதன் சதவிகிதம் நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டு ஆக இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது கொரோனா தொற்றுக்கு தீவிர சிகிச்சை எடுத்து வரும் ஒரு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்தி இரண்டு பேரை காட்டிலும் கூடுதலாகும் இதனால் சிகிச்சை பெற்று வருபவர்களை விட குணமடைந்தவர்களின் சதவிகிதம் அதிகரித்துள்ளது இது தொடர்ந்து அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஐந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று பேர் பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது மேலும் ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து எழுபத்தி ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது அத்துடன் இருநூற்று எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தை உயர்ந்துள்ளது இறப்பு சதவிகிதத்தை பொறுத்தவரை இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவிகிதமாக உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை நாடு முழுவதும் ஐம்பது லட்சத்து அறுபத்தோராயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது இதனிடையே கொரோனா தொற்று அதிகமாக உள்ள மாநிலங்களுக்கு மத்திய குழுக்கள் அனுப்பப்பட்டிருப்பதாகவும் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்த தேவையான தொழில்நுட்ப ஆலோசனைகளை இந்த குழு வழங்கும் என்றும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மும்பை அகமதாபாத் சென்னை கொல்கத்தா தில்லி மற்றும் பெங்களூரு நகரங்களுக்கு மத்திய குழுக்கள் அனுப்பப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது கொரோனா தொற்றால் வீட்டில் இருந்தே பணிபுரியும் கொள்கை வழிகாட்டுதல்களை துரிதப்படுத்த வேண்டும் என்று மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார் கொரோனா தொற்றால் ஜூன் முப்பதாம் தேதி வரை பொது ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் ஊரடங்கிலிருந்து தளர்வு அளிக்கப்பட்ட ஐம்பது சதவிகித பணியாளர்களுடன் அலுவலகம் செயல்பட அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்று பரவலின் வேகம் அதிகரித்து வருவதால் பணியாளர்களை வீட்டில் இருந்து பணிபுரிவதற்கான நடைமுறைகளும் அமல்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் மத்திய பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் புதுதில்லியில் நேற்று தமது துறை மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார் அப்போது கொரோனா தொற்று பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக பணியாளர்கள் வீட்டில் இருந்தே பணிபுரிவதற்கான கொள்கை வழிகாட்டுதல்களை துரிதப்படுத்துமாறு கேட்டுக் கொண்டார் முன்னுரிமை அடிப்படையில் அனைத்தகங்கள் துறைகள் ஆகியவற்றுடன் தேவையான ஆலோசனைகளை நடத்தி முடிக்குமாறும் அவர் அறிவுறுத்தினார் வீட்டில் இருந்து பணிபுரியும் விதிமுறைகளை உரிய நேரத்தில் வெளியிடுவது மத்திய அரசு அலுவலகங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் சமூக இடைவெளியை கடைபிடிப்பது போன்ற நடவடிக்கைகள் கட்டாயம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார் நாட்டின் வடகிழக்கு மாநிலங்களில் டிஜிட்டல் முறை செயலகங்களை உருவாக்குவது தொடர்பான இ அலுவலக கருத்தரங்கில் ஜூன் பனிரெண்டாம் தேதி மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பங்கேற்க இருக்கிறார் இதற்கான ஏற்பாடுகள் குறித்து ஆய்வுகளும் நேற்றைய கூட்டத்தில் மேற்கொள்ளப்பட்டன வடகிழக்கு மாநிலங்களில் இ அலுவலக நடைமுறையை அமல்படுத்துவதன் மூலம் குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் மாநில செயலகங்கள் காகிதமற்ற நிர்வாகத்திற்கு மாற உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளன தில்லி மருத்துவமனைகளில் கொரோனா தொற்று சிகிச்சைக்காக உள்ள படுக்கைகளின் எண்ணிக்கை சிகிச்சைக்கான கட்டணம் முக்கிய சிகிச்சை வசதிகள் மருத்துவமனைகள் அனுமதிக்காக விண்ணப்பித்தவர்கள் விவரங்கள் ஆகியவற்றை பொதுமக்களும் தெரிந்து கொள்ளும் வகையில் மின்னணு திரையில் தெரிவிக்க வேண்டும் என்று தில்லி துணைநிலை ஆளுநர் அனில் பாஜ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக தில்லி தலைமை செயலாளருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் சுகாதாரத்துறை மூலம் இந்த விவரங்கள் மின்னணு துறையில் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் தில்லி அரசின் செயலியிலும் இதுபற்றிய விவரங்கள் வெளியிடப்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளாா் கொரோனா தொற்றுக்கு அளிக்கப்படும் சிகிச்சை விவரங்கள் அதற்கான கட்டணங்கள் உபயோகத்திற்கு உள்ள படுக்கை எண்ணிக்கைகள் ஆகியவற்றை பொதுமக்கள் வெளிப்படையாக தெரிந்து கொள்ளும் வகையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தில்லியில் உள்ள அனைத்து முக்கிய மருத்துவமனைகளிலும் இந்த மின்னணு திரைகளில் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட வேண்டும் என்றும் துணைநிலை ஆளுநர் அந்த கடிதத்தில் அறிவுறுத்தியுள்ளார் ஊரடங்கில் மேலும் சில தளர்வுகள் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் ரயில்வே சரக்கு போக்குவரத்து மீண்டும் அதிக அளவு நடைபெற தொடங்கியிருப்பதாக ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஏப்ரல் முதல் தேதியிலிருந்து ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை அறுபத்து ஐந்து புள்ளி ஒன்று நான்கு மில்லியன் டன்கள் சரக்கு போக்குவரத்து நடைபெற்றதாகவும் மே மாதத்தில் எண்பத்தி இரண்டு புள்ளி இரண்டு ஏழு மில்லியன் டன் அத்தியாவசிய பொருட்கள் சரக்கு போக்குவரத்து நடைபெற்றதாகவும் ரயில்வே கூறியுள்ளது மார்ச் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் நேற்று வரை மொத்தம் மூன்றாயிரத்து எண்ணூற்று அறுபத்தோரு பார்சல் ரயில்கள் இயக்கப்பட்டுள்ளதாகவும் இந்த பார்சல் ரயில்களில் ஒரு லட்சத்து முப்பத்து ஏழாயிரத்து முப்பது டன் சரக்குகள் நாட்டின் பல்வேறு இடங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மருந்து பொருட்கள் மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களையும் ரயில்வே அதிக ஊரடங்கு காலத்தில் கொண்டு சென்றிருப்பதாகவும் ரயில்வே அமைச்சகத்தின் செய்தி குறிப்பு தெரிவிக்கிறது அத்தியாவசிய பொருட்களின் தடையில்லா விநியோகத்தை உறுதி செய்ய குறிப்பிட்ட வழித்தடங்களில் நேர அட்டவணைப்படி சிறப்பு சரக்கு ரயில்கள் இயக்கப்பட்டு வருவதாகவும் ரயில்வே தெரிவித்துள்ளது ஜம்மு காஷ்மீர் ரஜோரி மாவட்டத்தில் எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் நேற்று அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியது காலை ஏழு முப்பது மணி அளவில் ஹெங்கா காசிலா மான்பார் மற்றும் பாலாஹோரி ஆகிய இடங்களில் இந்த அத்துமீறிய துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் இதனால் தனாகா என்ற கிராமத்தில் ஒரு வீடும் மாட்டுக் கொட்டகையும் சேதமடைந்ததாகவும் பாதுகாப்புப் படை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன பாகிஸ்தானின் இந்த அத்துமீறிய தாக்குதலுக்கு இந்திய ராணுவ தரப்பிலும் தக்க பதிலடி கொடுக்கப்பட்டது இருதரப்பிலும் உயிர் சேதம் ஏதும் ஏற்பட்டதாக தகவல் இல்லை கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய்க்கிழமைகளிலும் ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் பாகிஸ்தான் அத்துமீறி துப்பாக்கிச்சூடு நடத்தியது குறிப்பிடத்தக்கது நாட்டில் முதன்முறையாக கொரோனா தொற்றால் சிகிச்சை பெற்று வருபவர்களை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது இதுவரை ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து இருநூற்று ஆறு பேர் குணமடைந்துள்ளதாகவும் அதன் சதவிகிதம் நாற்பத்தி எட்டு புள்ளி எட்டு எட்டு ஆக இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது கடந்த இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி பேர் குணமடைந்துள்ளதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது இதையடுத்து தற்போது ஒரு லட்சத்து முப்பத்து மூன்றாயிரத்து அறுநூற்று முப்பத்து இரண்டு பேர் கொரோனா சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்து பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதை அடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஆறாயிரத்து ஐநூற்று எண்பத்து மூன்றாக அதிகரித்துள்ளது அத்துடன் இருநூற்று எழுபத்து ஒன்பது பேர் உயிரிழந்த நிலையில் அதன் எண்ணிக்கையும் ஏழாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஐந்தாக உயர்ந்துள்ளது இறப்பு சதவிகிதத்தை பொறுத்தவரை இரண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் சதவிகிதமாக உள்ளது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை நாடு முழுவதும் ஐம்பது லட்சத்து அறுபத்தோராயிரத்து முன்னூற்று முப்பத்தி இரண்டு மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் தெரிவித்துள்ளது மகாராஷ்டிராவில் இதுவரை கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை தொன்னூறாயிரத்து எழுநூற்று எண்பத்து ஏழாக அதிகரித்துள்ளது இதில் பலியானவர்களின் எண்ணிக்கை மூன்றாயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பதாக உள்ளது குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை நாற்பத்தி இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்தி எட்டு பேராக இருக்கிறது தில்லியில் இத்தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்தோராயிரத்து முன்னூற்று ஒன்பதாக உள்ளது இதில் பலியானவர்களின் எண்ணிக்கை தொள்ளாயிரத்து ஐந்தாகவும் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினோராயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்றாகவும் இருக்கிறது குஜராத்தில் இருபத்தி ஒன்றாயிரத்து பதினான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் ஆயிரத்து முன்னூற்று பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை பதினான்காயிரத்து முன்னூற்று அறுபத்து ஐந்தாக உள்ளது தமிழகத்தில் நேற்று மேலும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி ஏழு பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது இதில் முப்பது பேர் வெளிநாடுகள் மற்றும் வெளி மாநிலங்களிலிருந்து வந்தவர்கள் என்று கூறியுள்ளது இதையடுத்து பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை முப்பத்து ஆறாயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஒன்றாக அதிகரித்துள்ளது மேலும் பத்தொன்பது பேர் உயிரிழந்துள்ள நிலையில் ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை முன்னூற்று இருபத்து ஆறாக அதிகரித்துள்ளது இதில் ஆயிரத்து எட்டு பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கையும் பத்தொன்பது ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்றாக உயர்ந்துள்ளது சென்னையில் நேற்று ஆயிரத்து முன்னூற்று தொன்னூற்று இரண்டு பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டது இதன் மூலம் சென்னையில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை இருபத்து ஐந்தாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஏழாக உயர்ந்துள்ளது மாநிலத்தில் நேற்று பதினாறாயிரத்து அறுநூற்று அறுபத்தி ஏழு பேருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட நிலையில் இதுவரை மொத்தம் ஆறு லட்சத்து ஒன்பதாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ஆறு பேருக்கு பரிசோதனை நடத்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொரோனா தொற்றுக்காக மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் ஹைட்ரோ குளோரோக்குயின் மற்றும் மலேரியா தடுப்பு மருந்துகளை உட்கொள்ளக்கூடாது என்று எய்ம்ஸ் மருத்துவமனை நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அகில இந்திய வானொலிக்கு பேட்டியளித்த எய்ம்ஸ் மருத்துவமனையின் நுரையீரல் சிகிச்சை பிரிவின் தலைவர் டாக்டர் ஆனந்த் மோகன் உரிய மருத்துவ ஆலோசனை இல்லாமல் ஹைட்ரோ குளோரோகுயின் அல்லது மலேரியா தடுப்பு மருந்துகளை எடுத்துக் கொள்ளக்கூடாது என்று தெரிவித்துள்ளார் கொரோனா தொற்று பரவல் சமூக பரவலாக மாறுவது தடுக்கப்பட வேண்டும் என்றும் எய்ம்ஸ் மருத்துவமனையின் மூத்த செவிலியர் அதிகாரி ஜெனரல் குலிகா தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் கொரோனாவை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைக்காக மேலும் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்கு மருத்துவ பணியாளர்களை நியமித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார் இதுகுறித்து சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக அரசு கொரோனா நோய் தொற்றுக்கு மேற்கொண்டு வரும் சிகிச்சை முறைகளை வலுப்படுத்தும் நோக்கில் பல்வேறு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது அதன் அடிப்படையில் ஏற்கனவே ஐநூற்று முப்பது மருத்துவர்கள் நான்காயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று மூன்று செவிலியர்கள் ஆயிரத்து ஐநூற்று எட்டு ஆய்வக பணியாளர்கள் இரண்டாயிரத்து எழுநூற்று பதினைந்து சுகாதார ஆய்வாளர்களையும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நியமித்துள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நடப்பாண்டில் மருத்துவ படிப்பினை முடித்த ஐநூற்று எழுபத்து நான்கு அரசு பணியில் அல்லாத முதுநிலை மருத்துவ மாணவர்களை மாத ஊதியம் எழுபத்து ஐந்தாயிரம் ரூபாய் விகிதத்தில் அரசு மருத்துவமனைகளில் பணிபுரிய கூடுதலாக நியமிக்க உத்தரவிட்டுள்ளார் மேலும் மூன்று மாத ஒப்பந்த அடிப்படையில் அறுநூற்று அறுபத்து ஐந்து மருத்துவ ஊழியர்களுக்கு மாத ஊதியம் அறுபதாயிரம் ரூபாயும் முன்னூற்று அறுபத்தைந்து ஆய்வக பணியாளர்களுக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் ஆயிரத்து இருநூற்று முப்பது பல்நோக்கு சுகாதார பணியாளர்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாய் விதமும் ஊதியம் வழங்க முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் நேற்று சேலம் அரசு மருத்துவமனையில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் சேலம் அரசு குமாரமங்கலம் மருத்துவமனையில் டீன் பாலாஜிநாதன் மற்றும் மருத்துவ குழுவினருடன் அமைச்சர் கொரோனா தொற்றுக்கு சிகிச்சை அளித்து வரும் விவரங்கள் குறித்து கேட்டறிந்தார் தற்போது அந்த மருத்துவமனையில் முப்பத்து மூன்று பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் பின்னர் மருத்துவமனையில் உள்ள கூட்டரங்கு அரங்கில் மருத்துவ கண்காணிப்பாளர் மாவட்ட சுகாதார பணிகள் துறை இயக்குநர் மாநகராட்சி நகர்நிலை அதிகாரிகளுடன் நோய் தொற்றுக்கு சிகிச்சை அளிப்பது குறித்து கேட்டறிந்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் சேலம் அரசு மருத்துவமனையில் முன்னூறு படுக்கை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது ஐநூறாக இந்த எண்ணிக்கை உயர்த்தப்பட்டுள்ளது நோயாளிகளின் எண்ணிக்கை அதிகரிப்பது குறித்து கவலையோ அச்சமோ கொள்ள தேவையில்லை என்றும் இதனை அரசு மிக கவனத்துடன் கையாண்டு வருவதாகவும் தெரிவித்தார் மாநிலத்தில் ஐநூற்று எழுபத்து நான்கு முதுநிலை மருத்துவர்கள் அறுநூற்று எழுபத்து இரண்டு மருத்துவர்கள் ஆயிரத்து இருநூற்று முப்பது மருத்துவப் பணியாளர்கள் கூடுதலாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தாா் தமிழகத்தில் ஊர்களின் பெயர்களை தமிழ் உச்சரிப்புக்கு ஏற்றவாறு ஆங்கிலத்தில் எழுதுவது பற்றி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது இதுகுறித்து தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை செயலாளர் மகேசன் காசிராஜன் வெளியிட்டுள்ள அரசாணை விவரம் இரண்டாயிரத்து பதினெட்டு பத்தொன்பதாம் ஆண்டிற்கான தமிழ் வளர்ச்சித்துறை மானிய கோரிக்கையில் அமைச்சர் பாண்டியராஜன் வெளியிட்ட அறிவிப்பில் தமிழகத்தில் உள்ள ஊர் பெயர்கள் தமிழ் உச்சரிப்பு போன்றே ஆங்கிலத்திலும் இருக்க வேண்டும் என்றார் தற்போது தமிழகம் முழுவதும் சில இடங்களில் ஊரின் பெயர்கள் தமிழில் ஒரு மாதிரி உச்சரிக்கப்படுகின்றன ஆனால் அதே பெயர்கள் ஆங்கிலத்தில் வேறு மாதிரியாக உச்சரிக்கப்படுவதுடன் எழுதவும் படுகின்றன இனி அதை விடுத்து ஊர் பெயர்களை தமிழில் உள்ளது போலவே ஆங்கிலத்தில் உச்சரிக்கவும் எழுதவும் அறிவுறுத்தி இந்த அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது உதாரணமாக சென்னையில் உள்ள எழும்பூர் ரயில் நிலையமானது ஆங்கிலத்தில் எக்மோர் என்று அழைக்கப்படுவதுடன் எக்மோர் என்று எழுதப்படுகிறது அவ்வாறு இல்லாமல் இனி எழும்பூர் என்றே ஆங்கிலத்திலும் எழுத வேண்டும் என்றும் உச்சரிக்க வேண்டும் என்றும் அந்த அரசாணை மூலம் அறிவுறுத்தப்படுகிறது தமிழகத்தில் கொரோனா தொற்று தடுப்பு நடவடிக்கைகளில் மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்காத வகையில் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சார்பில் அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் ஒன்றியம் தண்டலம் கிராமத்தில் ஹூண்டாய் நிறுவனம் பிளான் இந்தியா உள்ளிட்ட சில நிறுவனங்கள் சேர்ந்து அருகில் உள்ள ஏழு கிராமங்களைச் சேர்ந்த இரண்டாயிரத்து இருநூற்று இருபத்தைந்து குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொருட்கள் வழங்கின இதனை மாவட்ட ஆட்சியர் பொன்னையா வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய ஆட்சித் தலைவர் தனியார் நிறுவனங்கள் சார்பில் எண்பத்தி ஏழு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஏழாயிரத்து முன்னூறு நிவாரணப் பொருட்கள் தொகுப்பையும் ஒரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வெப்பநிலை பரிசோதனை கருவிகள் முகக்கவசங்கள் கிருமி நாசினிகள் அடங்கிய மூன்றாயிரம் மருத்துவ உபகரணங்களையும் தொண்டு நிறுவனங்கள் வழங்கியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் தமிழ்நாட்டின் தொல் தமிழர் நாகரிக நகரங்களில் ஒன்றாக கருதப்படும் பூம்புகார் என்று கொரோனா தொற்று காரணமாக மக்கள் நடமாட்டமின்றி வெறிச்சோடி காணப்படுகிறது நாகை மாவட்டத்தில் புகழ்பெற்ற வரலாற்று முக்கியத்துவமிக்க இடமாகவும் சிறந்த சுற்றுலா தலமாகவும் பூம்புகார் விளங்குகிறது தமிழக வரலாற்றில் சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டுள்ள பல்வேறு சிறப்புகளையும் கொண்டதாக இந்த பூம்புகார் விளங்குகிறது இந்த ஊரின் நுழைவாயிலில் புளிய மரங்களின் நடுவே செல்லும் தார்சாலை அமைந்துள்ளது கரிகால சோழன் தோரணவாயில் இளங்கோவடிகள் தோரணவாயில் கோவலன் கண்ணகி தோரணவாயில் மாத தோரணவாயில் என காவிரி பூம்பட்டினம் வரையில் தோரணவாயில் வரவேற்கும் வண்டம் அமைக்கப்பட்டுள்ளது இங்கு அகழாய்வுகள் மூலம் பல்வேறு பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டு புதுமை நகரமாக விளங்குகிறது இந்தியாவில் உள்ள தொல்லியல் துறையின் ஒரே கடலடி அருங்காட்சியகம் பூம்புகாரில் மட்டுமே உள்ளது இங்கு ரோமானிய மற்றும் சீன பானை ஓடுகள் பிரிட்டானிய குளிர் ஜாடிகள் பட்டை கிணறு பெருங்கல் மணிகள் கப்பல் மாதிரி பொம்மைகள் காட்சிக்காக வைக்கப்பட்டுள்ளன காவிரியை பெண்ணாகவும் கடலை ராஜனாகவும் கருதி காவிரி கணவனை அடையும் விழாவாக ஆடிப்பெருக்கு ஆண்டுதோறும் மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டு வந்ததாக சிலப்பதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தற்போதும் பூம்புகாரில் ஆடிப்பெருக்கு விழாவில் புதுமண தம்பதிகள் புனித நீராடுவது வழக்கமாக நடைபெற்று வருகிறது சித்திரை பௌர்ணமி நாளில் அரசு விழாவாக சித்திரை திருவிழா பூம்புகாரில் நடத்தப்பட்டு வருகிறது இதேபோல் பூம்புகாரை அடுத்த மேலையூர் பத்தினிக்கோட்டையில் கண்ணகி சிலைக்கு கண்ணகிக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளதும் தனி சிறப்பாகும் இத்தகைய பல்வேறு சிறப்புகளைக் கொண்ட பூம்புகார் தற்போது சுற்றுலா பயணிகள் வரத்து இல்லாததால் வெறுச்சோடி காணப்படுகிறது விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த ஒன்றரை ஆண்டுகளில் பத்தாயிரத்து எழுநூறு கர்ப்பிணிகளுக்கு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை வழங்கப்பட்டுள்ளது விருதுநகர் மாவட்டத்தில் உயிர்காக்கும் பணியில் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் பணியாளர்கள் மூலம் கடந்த ஆண்டு மட்டும் பேருக்கு அவசர உதவிகள் செய்யப்பட்டுள்ளதாக ஆம்புலன்ஸ் ஒருங்கிணைப்பாளர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாவட்டத்தில் பதினான்கு உயிர்காக்கும் ஆம்புலன்ஸுகள் இரண்டு அதிநவீன உயிர்காக்கும் ஆம்புலன்ஸுகள் குழந்தைகளுக்கான ஆம்புலன்ஸ்கள் இரண்டு என பதினெட்டு ஆம்புலன்ஸ் சேவைகள் மூலம் மாதத்திற்கு இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டு வருகின்றன கடந்த ஆண்டு நான்காயிரத்து அறுநூறு சாலை விபத்துகளில் காயம்பட்டவர்களையும் பனிரெண்டாயிரத்து நூறு இதர சேவைகளும் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் சேவை பயன்படுத்தப்பட்டதாகவும் ஓட்டுநர்கள் தெரிவிக்கின்றனர் ஃபேமிலியில் வந்து கொஞ்சம் இது பண்ணதான் செய்வாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கிட்டாங்க சரி சொல்லி ஓட்டிக்கிட்டு இருக்கோம் சார் அதனால் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் அந்த வேலை செய்கிறதுல ஒரு பெருமையாக தான் சார் இருக்குது சேஃப்டிக்கு வந்து எங்களுக்கு இப்போ கிட்டு கொடுத்துருக்காங்க சார் பிபி கிட்டு அது க்ளவுஸு மாஸ்க்கு கிளாஸு எல்லாமே இருக்குது சார் அது போக ரைஸால் கொடுத்துருக்காங்க வண்டி கிளீன் ஒன்று வாஷ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு வந்து டெட்டாயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க இப்போதைக்கு எங்களுக்கு பாதுகாப்புக்கு எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார் அதனால் ஒன்றும் இல்லை சார் கடந்த வருடத்தில் பார்த்தீங்கன்னா சுமார் இருபத்தி நாலாயிரத்து எண்ணூற்றி அறுபத்தி ஆறு எமர்ஜென்சிஸ் நம்ம எடுத்திருக்கோம் மாதத்துக்கு சுமார் ரெண்டாயிரம் எமர்ஜென்சி சர்வீஸ் வந்து நம்ம விருதுநகர் மாவட்டத்தில் கொடுத்துட்டு வரோம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்திங்கன்னா கர்ப்பிணி தாய்மார்கள் வந்து நூற்றி எட்டு ஆம்புலன்ஸை அதிகமாக யூஸ் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க போகிற வழியிலேயே அவங்களுக்கு உண்டான எல்லா மருத்துவ செக்கப்புகளும் நம்ம நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ்லேயே வந்து நம்ம செஞ்சு அவங்களுக்கு இலவசமாக அவங்க எந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போக சொல்லுறாங்களோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகிறோம் கொரோனா காலத்தில் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் ரெண்டு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் செல்ஸ் இருக்காவே சிறப்பாக ஒதுக்கப்பட்டு அதில் ஒரு ஆம்புலன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம கலெக்டேட்டில் பின்னாடி இருக்கிற இந்த நூற்றி எட்டும் ராஜபாலத்தில் இருக்கிற ஒரு நூற்றி எட்டும் ஆம்புலன்ஸும் இருக்குது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் இன்று முதல் அனைத்து பக்தர்களுக்கும் சுவாமி தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்படும் என்று தேவஸ்தானம் அறிவித்துள்ளது திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த மூன்று மாதங்களாக ஊரடங்கால் சுவாமி தரிசனம் செய்ய கோவில் நிர்வாகம் பக்தர்களுக்கு தடை விதித்திருந்தது இந்நிலையில் ஐந்தாம் கட்ட ஊரடங்கில் தளர்த்தப்பட்ட விதிகளின் காரணமாக வழிபாட்டு தலங்களை திறக்க மத்திய அரசு அனுமதி அளித்தது இதையடுத்து ஏழுமலையான் கோவிலில் எட்டு மற்றும் ஒன்பது பத்தாம் தேதிகளில் உள்ளூர் பக்தர்கள் மற்றும் ஊழியர்களுக்கு சோதனை முறையில் தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டது தற்போது இன்று முதல் அனைத்து பக்தர்களும் சுவாமியை தரிசனம் செய்ய அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதற்காக முன்னூறு ரூபாய் டிக்கெட்டுகள் ஆன்லைனில் மூன்றாயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்டுள்ளது தரிசனத்திற்கான டிக்கெட்டுகளை நேரடியாக பெற மிக நீண்ட வரிசையில் நின்று வாங்கிச் சென்றனர் பெரும்பாலானவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்தும் முகக்கவசங்கள் அணிந்தும் வந்தனர் மேலும் திருப்பதியில் உள்ள ஸ்ரீனிவாசம் அலிபிரி விஷ்ணு சீனிவாசம் விடுதிகளில் உள்ள கவுண்டர்களில் மூன்றாயிரம் இலவச டோக்கன்கள் வழங்கப்படுகிறது சர்வதேச அளவில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை எழுபத்து நான்கு லட்சத்து நாற்பத்து நான்காயிரத்து அறுநூற்று நாற்பத்தாறாக அதிகரித்துள்ளது இதில் நான்கு லட்சத்து பதினெட்டாயிரத்து நூற்று இருபத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் முப்பத்து ஏழு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூற்று அறுபது பேர் இதுவரை குணமடைந்துள்ளனா் கொரோனா பாதிப்பினால் அமெரிக்காவில் இருபது லட்சத்து அறுபத்து ஐந்தாயிரத்து ஐநூற்று எண்பத்து இரண்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு இதுவரையில் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்து நூற்று இருபத்து ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை எட்டு லட்சத்து ஆயிரத்து நானூற்று பதினாறாக உள்ளது பிரேசிலில் இதுவரை இல்லாத அளவிற்கு தற்போது தொற்று அதிகரித்து காணப்படுகிறது அந்த வகையில் மொத்த பாதிப்பு ஏழு லட்சத்து எழுபத்து ஐந்தாயிரத்து நூற்று எண்பத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டு முப்பத்து ஒன்பதாயிரத்து எழுநூற்று தொன்னூற்று ஏழு பேர் உயிரிழந்துள்ளனர் இதுவரையில் மூன்று லட்சத்து எண்பதாயிரத்து முன்னூறு பேர் குணமடைந்துள்ளனர் ரஷ்யாவில் நான்கு லட்சத்து தொன்னூற்று மூன்று ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஏழு பேர் பாதிக்கப்பட்டு ஆறாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் குணமடைந்தோர் எண்ணிக்கை இரண்டு லட்சத்து ஐம்பத்து இரண்டாயிரத்து எழுநூற்று எண்பத்து மூன்றாக உள்ளது இங்கிலாந்தில் இரண்டு லட்சத்து தொன்னூறாயிரத்து நூற்று நாற்பத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு நாற்பத்தோராயிரத்து நூற்று இருபத்து எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் ஸ்பெயினில் இரண்டு லட்சத்து எண்பத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று அறுபது பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு இருபத்தி ஏழாயிரத்து நூற்று முப்பத்தாறு பேர் உயிரிழந்துள்ளனர் இத்தாலியில் இரண்டு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரத்து எழுநூற்று அறுபத்து மூன்று பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் அங்கு முப்பத்து நான்காயிரத்து நூற்று பதினான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் ஒரு லட்சத்து அறுபத்து ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ஒன்பது பேர் குணமடைந்துள்ளனர் பிரான்சில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஐந்தாயிரத்து நூற்று முப்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை இருபத்து ஒன்பதாயிரத்து முன்னூற்று பத்தொன்பதாக உள்ளது குணமடைந்தோரின் எண்ணிக்கை எழுபத்தோராயிரத்து ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்து இரண்டாக உள்ளது சீனாவை பொறுத்தவரையில் எண்பத்து மூன்றாயிரத்து நாற்பத்தாறு பேர் பாதிக்கப்பட்டு நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்து நான்கு பேர் உயிரிழந்துள்ள நிலையில் அங்கு எழுபத்து எட்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்தி ஏழு பேர் குணமடைந்துள்ளனர் இனி தொடர்வது நாளிதழ்களில் என்று கொரோனாவை கட்டுப்படுத்த சென்னைக்கு மத்திய குழு அடுத்த வாரம் வருகிறது தினத்தந்தி தமிழகத்திற்கு கூடுதல் மானியமாக மத்திய அரசு எண்ணூற்று பதினான்கு கோடி ரூபாய் ஒதுக்கீடு தினமணி அமெரிக்காவில் ஜார்ஜ் இறுதிச் சடங்கில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்பு தினமலர் வங்கிக் கடன் மோசடியில் சிக்கியுள்ள நீரவ் மோடியின் ஆயிரத்து முன்னூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்புள்ள முத்து வைர கற்கள் பறிமுதல் அமலாக்கத்துறை நடவடிக்கை தினகரன் தமிழகத்தில் தனியார் மருத்துவமனைகளில் கொரோனா சிகிச்சைக்காக ஐம்பது சதவிகித படுக்கைகள் ஒதுக்கீடு செய்யப்படும் தமிழக அரசிடம் உறுதி இந்து தமிழ் திசை மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் நரேந்திர மோடி இஸ்ரேல் பிரதமர் நேத்தன் யாகு கம்போடியா பிரதமர் ஹென்சனுடன் தொலைபேசியில் கலந்துரையாடல் கொரோனாவுக்கு பிந்தைய நல்லுறவுகள் குறித்து பேச்சுவார்த்தை குஜராத்தில் பகுதியில் வாழும் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை இருபத்தி ஒன்பது சதவிகிதம் அதிகரிப்பு பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு கொரோனா தொற்று சிகிச்சை பெறுபவர்களை விட குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை அதிகமானது மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் கொரோனா தொற்று பரவல் காரணமாக வீட்டில் இருந்து பணிபுரிவதற்கான விதிமுறைகளை துரிதப்படுத்த வேண்டும் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவுறுத்தல் கொரோனா தடுப்பு பணிகளுக்காக மேலும் இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்து நான்கு மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்கள் நியமனம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு புது செய்திகளை யூ டியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் அட் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம் இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் பகல் பதினோரு மணிக்கு வணக்கம்